சென்னையில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள் என பதிவு செய்யுங்க. வணக்கம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய சுற்று பகுதிகளில் இரவு முதல் இடைவிடாமல் கொட்டி தீர்த்த கனமழையால் இந்த நான்கு மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் சென்னையை பொறுத்தவரை இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் சென்னை முழுவதுமே பல்வேறு சாலைகள் வெள்ளைக்காடாக மாறியிருக்கின்றன. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய வடசென்னை பகுதிகளான இந்த பெரம்பூர், அதே போன்று ஓட்டேரி, புளியந்தோப்பு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கி இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய சாலைகளான அண்ணா சாலை, ஜிபி சாலை போன்ற இடங்களிலும் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருப்பதை பார்க்க முடிகிறது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் மீனம்பாக்கத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கத்தை பொறுத்தவரை 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக சென்னையில் இருக்கக்கூடிய நந்தனத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இடைவிடாமல் கொட்டி தீர்த்த கனமழையால் மழை அளவு பதிவாகி இருப்பது ஒரு புறம் என்றாலும் சென்னையில் பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து சாலைகளில் விழுந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி இருக்கின்றனர். மழைநீர் வடிகால்வாய் அகலப்படுத்தும் பணிகள் பல்வேறு இடங்களில் இன்னும் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் சாலைகள் குண்டும் குழியுமாகவும் மழைநீர் எங்கே தேங்கி இருக்கிறது என்று தெரியாமல் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கோபாலகிருஷ்ணன், மழைநீர் தேங்கி இருக்கிற பகுதியிலாம் மழைநீர் அகற்றும்படி ஏதாவது தொடங்கியிருக்காங்களா, என்ன நடந்துகிட்டு இருக்கு? நிச்சயமாக சென்னையில் இரவு முழுவதும் கொட்டி தீர்ந்த கனமழையால் மிக முக்கிய சாலைகள் மழைநீரில் தத்தளிக்கின்றன. குறிப்பாக நாம் தற்போது இருக்கக்கூடிய அண்ணா சாலை பல்வேறு சந்திப்புகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. அவற்றை அகற்றுவதற்கு மழைநீர் வடிகால் வாரியம் சார்பில் எந்த அதிகாரிகளும் இதுவரை வந்து அகற்றாமல் இருக்கின்றனர். மேலும் ஜிபி சாலையில் சாலை முழுவதுமே சுமார் 200 மீட்டருக்கு மேலாக மழைநீர் வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. அந்த பகுதியாக வரக்கூடிய வாகனங்கள் ஊர்ந்து வரக்கூடிய நிலை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கெல்லாம் இன்னும் மழைநீர் வடிகால்வை அகற்றும் பணியை மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதே போன்று சென்னை கே நகர், ஈக்காட்டுத்தாங்கல் போன்ற பல்வேறு இடங்களில் மழைநீர் சாலைகளில் தேங்கி கிடப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கின்றனர். குடிநீர் வாரியம் சார்பிலும் கழிவுநீர் வாரியம் சார்பிலும் மழைநீரை அகற்ற இதுவரை அதிகாரிகள் யாரும் வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் முன்வைத்து வருகின்றனர்.